Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.10 la first sum la second subdivision paakalam. Ipa pathinga na namakku inga kuduthirukra equation ku vandu graph vandu draw panna sollirukanga. Eppome left side vandu y matta irukra mari paathukonum. Adu pakkathula edavadhu irundha nama right side kondu varanum. But namakku inga y matta dhaan kuduthirukanga. So appadiye vechi nama podalam. So inga enna pannanum nama x ku vandu ovvoru value va potute varanum. Appo y ude value enna kedaikudhu appdinu paakanum. Indha nama x ku value poda porom. Adukapra enna kandupidichikalam na 4x kandupidichikalam. Okay, 4 kuda x multiply pannipom. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதுல இருந்து 1 வந்து நம்ம மைனஸ் பண்ணிப்போம் ஓகே லாஸ்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா y உடைய வேல்யூ கிடைக்கும் ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து x இருக்கணும் லாஸ்டா வந்து y இருக்கணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம் ஒரு மூணு வேல்யூ மட்டும் போட்டா போதும் மைனஸ் 1 0 பிளஸ் 1 மட்டும் தான் போட போறோம் சோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் நீங்க வந்து பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் நான் டார்க்கா தெரியணும்ன்றதுக்காக பென் யூஸ் பண்ணிருக்கேன் கிராஃப் போறது வரைக்கும் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் ஞாபகம் வச்சுக்கோங்க சோ இப்போ பாருங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து x க்கு வந்து -1 போட போறேன் அப்புறம் 0 போட போறேன் அப்புறம் +1 போட போறேன் ஓகே அப்படி போடும்போது அதுடைய வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து x இருக்கிற இடத்துல -1 போட போறோம் 4x அப்படினா என்ன x க்கு -1 போட்டோம்னா அப்ப என்ன ஆகும்னா 4 கூட அந்த -1-ஐ மல்டிப்ளை பண்றோம்னு அர்த்தம் இது வந்து 4 into x ன்னு அர்த்தம் இது கூட மல்டிப்ளைல இருக்கு அப்ப நம்ம இங்க என்ன வேல்யூலாம் போடுறோமோ அதெல்லாம் 4 கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓகே சோ -1 into 4 என்ன ஆகும்னா -4 நமக்கு கிடைக்கும் ஓகே 0 into 4 என்ன ஆகும் 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும் 1 into 4 என்ன ஆகும் 4 தான் கிடைக்கும் ஓகே 4 into x அதுதான் இப்ப நம்ம 4 ஆல இங்க இருக்குறதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1 இருக்கா சோ எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணலாம்னா -1 போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணனும்னா 4x -1 தான் y உடைய வேல்யூ அந்த y உடைய வேல்யூ தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம் இப்ப 4x உம் இருக்கு இங்க -1 உம் இருக்கு சோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணனும்னா ஆட் பண்ணி இங்க போட போறோம் சோ ஓகே இங்க பாருங்க -4 -1 அப்படினா ரெண்டும் சேம் சிம்பிளா இருந்துச்சுனா அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம் சோ 4 உம் 1 உம் ஆட் பண்ணா நமக்கு 5 கிடைக்கும் சோ 0 கூட எது ஆட் பண்ணாலும் அதே தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் சோ -1 போட்டுக்கலாம் 4 ஐயும் -1 ஐயும் ஆட் பண்ணும்போது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 3 கிடைக்கும் பெரிய நம்பர் சிம்பிள் பிளஸ் சோ பிளஸ் அது போடணும்னு அவசியம் கிடையாது சோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கணும் 4x -1 தானே நம்ம கண்டுபிடிச்சோம் இப்ப பாத்தீங்கன்னா x உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு y உடைய வேல்யூ தெரிஞ்சிருச்சு சோ இப்ப நம்ம என்ன எழுதணும்னா பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டட் போட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் எழுத போறோம் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கமா போட்டு எழுத போறோம் சோ -1 கமா -5 இதுவும் இதுவும் எழுதிக்கோங்க கமா 0 கமா -1 ஓகே 0 கமா -1 நெக்ஸ்ட் 1 கமா 3 அவ்வளவுதான் இந்த மூணு பாயிண்டே தான் இப்போ வந்து நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் ஷீட்ல லைன் போட்டுக்கலாம் நீங்க பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஞாபகச்சுக்கோங்க நான் டார்க்கா தெரியணும்ன்றதுக்காக நான் பென் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ லைன் போட்டு ரெண்டு சைடும் ஆரோ மார்க் போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ ஸ்லீப்பிங் லைன் போட போறோம் இங்க பாருங்க இதுல டார்க் லைன்லாம் தெரியுதுல்ல அதுல தான் நீங்க போடணும் கரெக்டாக வச்சு ஸ்கேல வந்து கரெக்டாக வச்சு அந்த டார்க் லைன் மேலேயே வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் இந்த எல் ஷேப் வருது பாத்தீங்களா அங்கதான் நீங்க எக்ஸும் ஒய்யும் கொடுக்கணும் சோ இந்த ஸ்லீப்பிங் லைன் இருக்கு இல்லையா அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு தான் நீங்க வந்து என்ன கொடுக்கணும் எக்ஸ் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் லைனுக்கு நீங்க ஒய் கொடுக்கணும் எல் ஷேப்ல தான் உங்களுக்கு இது வரும் அதுக்கு ஆப்போசிட்ல எல்லாம் நமக்கு என்ன வந்து ஒரு டேஷ் வந்துடும் இது எக்ஸ்னா இது எக்ஸ் டேஷ் பாட்டம்ல அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும் ஒய் டேஷ எழுதிக்கணும் ஓகே சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கேல் என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்ப நமக்கு என்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும் பாத்தீங்கன்னா -1 -5 0 -1 1 3 எல்லாமே சின்ன சின்ன நம்பர் தான் அப்ப நம்ம 1 1 நம்ம இங்க எடுத்துக்கலாம் அப்ப என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதிடலாம் ஸ்கேல் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 1 1 தான் எடுக்க போறோம் சோ 1 யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம் அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எழுதிக்கலாம் ஓகே இப்ப நம்ம நம்பர் எல்லாம் எழுதலாமா சோ எப்பவுமே இந்த சென்டர் வந்து ஆரிஜின் ரெண்டுத்துக்குமே 0 வந்து இந்த இடமா தான் இருக்கும் இது 0,0 இருக்கும் நெக்ஸ்ட் இங்க டார்க்கா தெரியுது இல்லையா அங்க 1 2 3 4 5 வரைக்கும் நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா இங்கும் பாசிட்டிவ் நம்பர் தான் வரும் 1 2 3 4 5 எப்பவுமே இந்த எல் ஷேப்ல வந்து பாசிட்டிவ்
integer தான் வரணும் சோ இந்த பக்கம் எல்லாம் நம்ம நெகட்டிவ் இன்டிஜர் போட போறோம் சோ minus 1 minus 2 minus 3 minus 4 minus 5 நீங்க வேணும்னா நம்பரை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு minus இன்டிஜர் தான் வரும் minus 3 minus 4 minus 5 ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா minus 1 கமா minus 5 சோ இது வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும் ஃபர்ஸ்ட் இருக்குது பாத்தீங்களா அது வந்து x ஆக்சிஸ்ல பார்க்கணும் செகண்ட் இருக்க நம்பர் வந்து நம்ம y ஆக்சிஸ்ல பார்க்கணும் சோ minus 1 கமா minus 5 அப்படினு சொல்லும்போது minus 1 எங்க இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா x ஆக்சிஸ்ல இங்க இருக்கு பாத்தீங்களா இப்போ y ஆக்சிஸ்ல minus value இங்க இருக்கு சோ minus 1 கமா minus 5 னு சொல்லும்போது minus 1 க்கு நேரா பார்த்துட்டே வரணும் minus 5 y ஆக்சிஸ்ல எங்க வருதோ அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பாயிண்ட மார்க் பண்ணிக்கணும் சோ இந்த இடத்துல minus 1 கமா minus 5 அப்படிட்டே எழுதிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன நமக்கு 0, minus 1 0, minus 1 சொல்லும்போது 0 வந்து x ஆக்சிஸ்ல பாப்போம் minus 1 வந்து y ஆக்சிஸ்ல பாப்போம் சோ இந்த பாயிண்டே தான் நமக்கு கிடைக்கும் இந்த பாயிண்ட் தான் இந்த 0 இங்க minus 1 வந்து y ஆக்சிஸ்ல பாக்கணும் சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் 0, minus 1 அப்படிட்டே எழுதிக்கலாம் ஓகே தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1, 3 இந்த குவாட்ரன்ட்ல தான் வரும் சோ 1, 1 அப்படியே பாத்துட்டே வாங்க 3 எங்க வருதோ அங்க ஸ்டாப் பண்ணிக்கோங்க சோ இந்த பாயிண்ட் தான் இந்த இடத்துல 1, 3 னு எழுதிக்கலாம் இப்போ நம்ம 3 பாயிண்டே வந்து பிளாட் பண்ணிட்டோமா சோ இப்போ இந்த 3 பாயிண்டையும் நம்ம என்ன பண்ணனும்னா கரெக்ட்டா ஸ்கேலை வச்சிட்டு ஜாயின் பண்ணனும் எங்க மார்க் பண்ணது பாருங்க இந்த பாயிண்ட் மார்க் பண்ணோம் சோ இந்த பாயிண்ட் மூணு பாயிண்டும் வந்து கரெக்ட்டா வர மாதிரி ஸ்கேலை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேலை பிளேஸ் பண்ணிட்டு ஒரு லைனை வந்து நீங்க டிரா பண்ணிக்கோங்க ஓகே ரெண்டு சைடும் நீங்க என்ன பண்ணனும்னா ஆரோ மார்க் போட்டுக்கணும் ஓகே போட்டுட்டு இப்போ க்வெஸ்சனில் வந்து நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஈக்குவேஷனை இங்கே நம்ம இங்கே எழுதிக்கணும் ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 1ன்ட்டு அவ்வளோதான் இந்த சம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க